தமிழ் சிற்பி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, கடந்த 2 மாதமாக பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோவும் போடவே இல்லை. என்ன காரணம் பார்த்தோம்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. ஆனால் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிருக்கிறேன், கம்யூனிட்டி டேப்பில் கூட நிறைய போஸ்ட் போட்டிருக்கிறேன். இதுதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வழி இருந்தது, அதையும் செஞ்சுருக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுலேயும் சில போஸ்ட்டை நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஆர் என்விஆர். இந்த டிவிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். டிவிஆர் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னென்ன எரர் வரும், இப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்விஆரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லவே இல்லை. எதுவுமே என்விஆரை பற்றி நான் பேசியிருக்கேன் தவிர என்விஆரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு என்விஆரில் ஒரு ஐபி கேமராவை எப்படி ஆட் பண்ணுறது. ஒரு ஈஸி மெத்தட் தான், ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஒரு 3 மெத்தட் மூலயமா ஐபி கேமராவை என்விஆரில் ஆட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத ஈஸியாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் சிப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் மீடியாவான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், உங்களுடைய என்விஆரில் உங்களுடைய ஐபி கேமராவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிவி என்விஆரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதும் அதில் மெயின் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் 2 பார்ட் இருக்கும். மேலே வந்துட்டு நம்ம ஒரு டிவைஸ் சர்ச் கொடுத்தோம்னா, அதில் நம்ம எத்தனை ஐபி கேமராலாம் கனெக்ட் பண்ணிருக்கோமோ அத்தனை ஐபி கேமராவும் லிஸ்ட் ஆகும். அதில் எந்த ஐபி கேமராவோ நான் இப்போ நான் செலக்ட் பண்ணுறது 108 அப்படிங்கிற ஒரு ஐபி கேமரா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் நான் சேவ் பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் ஒரு கேமரா வியூ ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா அந்த தவான் இருக்கு இல்லையா, தவாவில் கிட்ட போகும்போது ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் வரும். அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிமோட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதே மெத்தட் தான், கீழே டிவைஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் புது ஐபியில் வந்துடும். அந்த ஐபியை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் கொடுத்தோம்னா அந்த கேமராவும் ஆட் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இது 2வது மெத்தடு. அடுத்து 3வது மெத்தட் பார்த்தோம்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ண உடனே ரிமோட் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆப்ஷனுக்கு போயிடும், அதாவது டிவைஸ் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடும். இதுலேயும் நம்ம ஒரு புது கேமரா டிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேமராவும் ஆட் ஆகிடும். இது மாதிரி தாங்க ஒரு 3 மெத்தட் ஆட் பண்ணி காமிச்சாச்சு. இது மாதிரி ஈஸியாக ஆட் பண்ணலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்விஆரில் ஒரு ஐபி கேமராவை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 3 மெத்தடை பார்த்துருப்போம். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் செட் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியான மெத்தட் தான், 3மே ஈஸி தான். அந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மற்றும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.